அனைவருக்கும் காலை வணக்கம். ஜூலை 6ஆம் தேதி சனிக்கிழமை. தலைசிறந்த தமிழறிஞர், பரிதிமாறு கலைஞர், தமிழுக்கு தொண்டாற்றியவரும் தமிழறிஞருமான பரிதிமாறு கலைஞரோட பிறந்த தினம் இன்று. இன்னைக்கு ஜூலை 6, சனிக்கிழமை. மதுரை திருப்பரங்குன்றம் அடுத்த விளாச்சேரியில் 1870ஆம் ஆண்டு பிறக்கிறார். இயற்பெயர் சூரிய நாராயணன். தந்தையிடம் சமஸ்கிருதமும், மதுரை சபாபதி அப்படின்றவர்கிட்ட தமிழும் கற்றுக்கிறார். மதுரை உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார். ராமநாதபுரம் மன்னர் பாஸ்கர சேதுபதி உதவித்தொகையை பெற்று சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெறுகிறார். தமிழ் மொழி தத்துவத்தில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று பதக்கம் வென்றார். தான் பயின்ற கல்லூரியில் தத்துவத்துறை ஆசிரியர் பணியை ஏற்காமல் குறைந்த சம்பளமாக இருந்ததாலும் தமிழ்துறையை பணியை விரும்பி ஏற்றார். செந்தமிழ் நடையில் இவர் சுவைபட விவரிக்கும் ஆற்றலில் ஈர்க்கப்பட்டு பிற துறை மாணவர்களும் இவரது வகுப்புக்கு வந்து ஆர்வமுடன் பாடம் கேட்பார்கள். தமிழறிவும் ஆர்வமும் கொண்ட மாணவர்களை தன் இல்லத்துக்கு அழைத்துச் சென்று தொல்காப்பியம், நன்னூல், சைவ சமய சாத்திரங்களை கற்பித்தார். சென்னை செந்தமிழுரை சங்கத்தை நிறுவினார். சென்னை செந்தமிழுரை சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை நிறுவினார். கல்லூரி தமிழ் பாடங்களுக்கு உரை எழுதியிருக்கிறார். மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கம் நிறுவுவதற்கு முயற்சி மேற்கொண்டார். தமிழை செம்மொழி என முதலில் தமிழ் மெய்ப்பித்தவர் இவர்தான். குழந்தைகள் 12 வயது வரை தமிழிலேயே கல்வி கற்க வேண்டும் என்று முழங்கியவர். யாழ்ப்பாணம் சீவை தாமோதரனார் இவரது தமிழ் புலமை கவிப்பாடும் திறனை கண்டு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை இவருக்கு வழங்கினார். தனது தனிப்பாசுரத் தொகை என்ற நூலில் சூரிய நாராயண சாஸ்திரியார் என்ற தனது வடமொழி பெயரை பரிதிமாறு கலைஞர் என மாற்றிக்கொண்டார். தமிழில் பல்கலைக்கழகத்தோட பட்ட வகுப்புகளில் தமிழை விலக்கி சமஸ்கிருதத்தை கொண்டு வர முடிவெடுக்கப்பட்டது. இவரது எதிர்ப்பால் அது கைவிடப்பட்டது. நாவல் உரைநடை நாடகம், செய்யுள் நாடகம், கவிதை நூல், ஆய்வு நூல், நாடக இலக்கண நூல் என ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார். குமரகுருபரர் எழுதிய நீதிநெறி விளக்கத்தின் 51 பாடல்களுக்கு உரை எழுதியிருக்கிறார். பல தமிழறிஞர்களின் வரலாற்றை எழுதியிருக்கிறார். சபாபதி முதலியார் என்பது சாதி அயோக்கியத்தனமான பேர், அதனால் சபாபதி அப்படின்றவரோட திருக்குழந்தை வடிவேலன் பிள்ளைத்தமிழ், கலிங்கத்துப்பரணி, நலவெண்பா, பஞ்சதந்திரம் உட்பட 67 நூல்களை புதுப்பித்து வெளியிட்டார். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதத்தில் புலமை பெற்றவர் இவர். தமிழர் முன்னேற்றத்துக்காக வாழ்நாள் முழுவதும் பரிதிமாறு கலைஞர் பாடுபட்டார். நாவல், உரைநடை, நாடகம், அதாவது உரைநடை நாடகம், செய்யுள் நாடகம், கவிதை நூல், ஆய்வு நூல், நாடக இலக்கண நூல், இதெல்லாம் எழுதியிருக்கிறார். குமரகுருபர் எழுதிய நீதிநெறி விளக்கத்தோட 51 பாடல்களுக்கும் உரை எழுதியிருக்கிறார். ஆல்ரெடி பார்த்த, நம்ம திரும்ப பார்க்குறோம். செந்தமிழ் நடையில் இவர் சுவைபட விவரிப்பார். இவர் படிக்கும்போது தத்துவத்தையும் படிச்சிருக்கிறார், தமிழையும் படிச்சிருக்கிறார். முக்கியமான ஒரு ஆளுமை. தமிழர் முன்னேற்றத்துக்காக வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர். 1903ஆம் ஆண்டு மறைஞ்சிடுறார். 33 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கிறார். ராமானுஜன் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார், கணித மேதை, அவர் மாதிரி. அவரும் 33 வயசு தான் காச நோயால் இறந்து போனார். இவரும் காச நோயால் தான் இறப்பார். இவர் அதிக காலம் வாழ்ந்திருந்தால்
தமிழ் அன்னை அரியாசத்தில் அமர்ந்திருப்பாள் என தென்றல் தமிழ் தென்றல் திருவிக்காய் இவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். நன்றி, வணக்கம்.